வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஆட் வின் 32 ஆப்ஸ் இன் டெப்ளாய்மெண்ட் ப்ரொஃபைல் ஏடி குரூப். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட இன்டியூன் போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஸில் ஆல் ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்கா, அந்த ஆல் ஆப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப் டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே போனீங்கன்னாக்கா விண்டோஸ் ஆப் வின் 32 ஒரு ஃபைல் ஃபார்மெட் காட்டும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இது மூலமாக உங்களால் செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோஸில் ஆடை கிளிக் பண்ணுங்கள், இந்த ஆப் டைப்பை கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா வெறும் விண்டோஸோடது மட்டும்தான் காட்டும். இதில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வின் 32 ஒன்று இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப் பேக்கேஜ் ஃபைல்னு காட்டுதான். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா எம்எஸ்ஐலேருந்து வின் 32 வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபைலை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசை கிளிக் பண்ணி சி கோலனில் டெம்புக்குள்ளார அவுட்புட்குள்ளார mozilla.intune.win இது பார்த்தீங்கன்னா வெறும் இன்டியூன் வின் ஃபைலை மட்டும்தான் வந்து ப்ரௌஸ் பண்ண அலோவ் பண்ணும். அந்த ஃபைல் ஃபார்மெட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து செலக்ட் பண்ண அலோவ் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைலோட சைஸு, என்ன மாதிரி ஃபைலு, எந்த பிளாட்ஃபார்மு, என்ன சைஸு, எல்லாமே அதுவே எடுத்துக்கும். ஓகே, ஃபைலோட நேமு, டிஸ்கிரிப்ஷனு, இந்த நேம் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கங்க. பப்ளிஷரு மொசில்லா, வெர்ஷன் அதில் என்ன இருக்கோ அந்த வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணிக்கும். கேட்டகரி வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ரொடக்டிவிட்டியில் போட்டுக்கிறேன். ஃபீச்சர் ஆப்ஸில் காட்டணுமா வேண்டாமா, அதே மாதிரி யூஆர்எல்லு. கீழே போனீங்க அப்படின்னாக்கா லோகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லோகோவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனுவலாக வந்து இதுக்கு லோகோ வந்து ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லோகோ வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி லோகோ வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லோகோ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னாகுனாக்கா அந்த ஃபைலை எடுத்து அதுவே அப்லோட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கமாண்டில் இன்ஸ்டால் சைலன்ஸ் ஸ்விட்சை அதுவே எழுதிக்கிச்சு பாருங்கள். அதே மாதிரி அன்இன்ஸ்டாலுக்கு அன்இன்ஸ்டாலோட சைலன்ஸ் ஸ்விட்சை எழுதிக்கிச்சா. எப்படின்னா உங்களோடது வந்து எம்எஸ்ஐயாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வின் 32 கன்வெர்ட் பண்ணும்போது இன்ஸ்டாலுக்கோட கமாண்டும் அன்இன்ஸ்டாலோட கமாண்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கும். இதுவே இஎக்ஸியாக இருந்து நீங்கள் வின் 32 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் கமாண்ட்லைன் நீங்கள் தான் கொடுக்கணும், அன்இன்ஸ்டால் கமாண்ட்லைன் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பேக்கேஜிங் நாலேஜும் வேணும். அதே மாதிரி சிஸ்டம் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணணுமா இல்லை யூசர் அக்கௌண்ட்டை வச்சு பண்ணணுமா, இது வந்து சிஸ்டம் அக்கௌண்ட்டை வச்சு இன்ஸ்டால் ஆகட்டும். அதே மாதிரி ரீஸ்டார்ட் வேணுமா வேணாமா, ரீஸ்டார்ட் வேணும்னா கான்ஃபிகர் பண்ணிங்க எனக்கு ரீஸ்டார்ட் வேண்டாம், இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ட்ரிகர் ஆக வேண்டாம், ஸோ நோ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் கொடுத்துக்கிறேன். ரிட்டன் கோடு இதெல்லாம் பேசிக்காக அதுவே எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட் ரூல், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து அப்ளிகேஷன் மாதிரி தான், டிப்ளாய்மெண்ட் டைப் கேட்கும், ரெக்யூர்மெண்ட் ரூல் கேட்கும், டிடக்ஷன் மெத்தட் கேட்கும், டிபெண்டன்சி கேட்கும், சூப்பர் சீடன்ட் கேட்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கே போகும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து எந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டோம். 32 bit இருந்தாலும் பரவாயில்ல, 64 bit இருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் எந்த மாதிரி ஓஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு மினிமம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 18.19 இருந்து இருக்கட்டும், பட் நான் வந்து 20H2 தான் போடுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. டிஸ்க்கு இதெல்லாம் வந்து மேண்டட்டரி கிடையாது, வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிடக்ஷன் மெத்தட் கேட்கும். ஸோ இந்த டிடக்ஷன் மெத்தட் என்ன பண்ணனா, இப்போ நீங்கள் ஒரு மிஷினுக்கு இதை நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா அந்த மிஷினில் போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்றது. ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இந்த டிடக்ஷன் மெத்தடை வச்சு வேலிடேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்ளாகை மட்டும் ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு மாற்றிட்டு போயிடும். இதுவே இந்த வின் 32 மாடல் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாடல் வந்து போய் செக் பண்ணாது, இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்து அதில் இன்ஸ்டால் ஆயிருக்கான்றத வந்து டிடக்ஷன் மெத்தட்லாம் போடாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திருப்பி போயிட்டு இன்ஸ்டால் பண்ண தான் பார்க்கும், இல்லை ரீஇன்ஸ்டால் பண்ண தான் பார்க்கும். இந்த ரூல் ஃபார்மெட்டில் போயிட்டு டிடக்ஷன் மெத்தட் எப்படி செலக்ட் பண்ணலாம்னா ரெண்டு விதமாக செலக்ட் பண்ணலாம். ஒன்று மேனுவலாகவும் செலக்ட் பண்ணலாம், இல்லை ஸ்கிரிப்டை வச்சியும் பண்ணலாம். நான் மேனுவலில் போயிட்டு கீழே ஆடை கொடுங்க. இதில் வந்து நம்ம எஸ்இசிஎம் மாதிரி தான் எம்எஸ்ஐ ஃபைலு ரிஜிஸ்ட்ரின்னு இருக்கும். நீங்கள் எம்எஸ்ஐ தெரிஞ்சுன்னா எம்எஸ்ஐயோட ப்ராடக்ட் கோட் எடுத்துக்கலாம். எம்எஸ்ஐயை கொடுத்துட்டு எம்எஸ்ஐ கொடுத்திங்கனாலே போதும், அது எம்எஸ்ஐயை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வின் 32 ஃபைல்லேருந்து எம்எஸ்ஐயோட ப்ராடக்ட் கோட் எடுத்துக்கும், அப்படியே ஓகே கொடுத்துங்க. ஸோ டிடக்ஷன் மெத்தட் கொடுத்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போவிடும். நெக்ஸ்ட் டிபெண்டன்சி, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகணுமா, அதுக்கு வேணால் நீ கொடுத்துக்கலாம், எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் சூப்பர் சிடெண்ட், ஆல்ரெடி பழைய வெர்ஷன் இருந்துச்சுன்னா அந்த பழைய வெர்ஷனை சூப்பர் சீட் பண்ணி இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகணுமா என்னென்னா கொடுத்துக்கலாம், எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது.
நெக்ஸ்ட் இப்போதான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டே வரும். இந்த அசைன்மெண்ட்ல ரெக்யூடு அவைலபிள் அன்இன்ஸ்டால் இதில் வந்து நான் வந்து ரெக்யூடு தான் ஏடி குரூப்பு நான் ஆல்ரெடி ஆட்டோ பைலட்டுக்கு ஒரு ஏடி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல் அண்டர் ஸ்கோர் ஆட்டோ பைலட் அண்டர் ஸ்கோர் டிவைசஸ் அண்டர் ஸ்கோர் ஏஏஜே அசூர் ஏடி ஜாயின் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் நெக்ஸ்ட். இது எல்லாத்தையும் ஒரு முறை ரிவ்யூ பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை கொடுத்துட்டு கிரியேட். என்ன ஆகுனா இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து IN32 மூலமாக நாம அந்த ஆட்டோ பைலட்டோட ஏடி குரூப்புக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டோம். இதுவும் ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் எடிட் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா அதோட பேராமீட்டர் எடிட் பண்ணிக்கலாம், டெப்ளாய்மெண்ட் குரூப்பை மாற்றிக்கலாம். அதே மாதிரி கீழே டிபெண்டன்சியில் போனீங்க அப்படின்னாக்கா இந்த அப்ளிகேஷன் வந்து ஏதாவது டிபெண்டன்சி நீங்கள் செயின் போட்டிருக்கீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டிவைஸ் இன்ஸ்டால் ஸ்டேட்டஸில் வந்து எத்தனை டிவைஸ்க்கு இன்ஸ்டால் ஆகிருக்குறது தெரிஞ்சுக்கலாம். யூசருக்கு டார்கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்கலாம். டெலீட் பண்ணுறதுக்கு மேலே டெலீட் இருக்குது, இல்லை செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணும் இல்லை வேறு எதுக்காவது போகணும் அப்படின்னா திருப்பி ஆப்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா பேக்கில் போயிட்டு இந்த ஆல் ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் காட்டும். இல்லை எனக்கு வெறும் விண்டோஸ்க்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த விண்டோஸ்னு ஒன்று இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் விண்டோஸ் ஓஎஸ்க்கு ரிலேட்டடான அப்ளிகேஷன் மட்டும் காட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.